பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்கக்கூடாது, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சியில் SRMU தொழிற்சங்கத்தினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம், மேலும் விவரங்கள். வணக்கம் பிரியங்கா. மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கக் கூடாது, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தக்கூடாது, புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் இன்று ஒரு நாள் அகில இந்திய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வேலைநிறுத்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனை முன்பு SRMU ரயில்வே தொழிற்சங்கத்தினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். SRMU தொழிற்சங்கத்தின் துணை பொதுச் செயலாளர் வீரசேகரன் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதே போன்று திருச்சி சத்திரம்பேருந்து நிலையத்தில் AITC CITU மக்கள் அறியாமல் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் தொழிற்சங்கத்தினை சேர்ந்தவர்கள் வந்து சத்திரம்பேருந்திலிருந்து திருச்சி தெப்பகுளம் வரை வந்து பேரணியாக வந்து இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதெல்லாம் வந்து திருச்சி சத்திரம்பேருந்திலிருந்து மத்திய பேருந்திலிருந்து சேர்ந்த போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெறும் இந்த போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தற்போது கோஷங்களை எழுப்பி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் கோரிக்கை நிறைவேறுவதை தங்கள் போராட்டம் தொடரும் என்று தெரிவித்து வருகிறார் பிரியங்கா. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.